அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்களில் கட்சி கொடிகள் வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கார்களில் கட்சி கொடி கட்டப்பட்டிருப்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அதற்கு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். காலை விபத்துகளால் ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பதற்கு பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தனியார் வாகனங்களில் காவல்துறை, அரசு, ஊடக வழக்கறிஞர் மற்றும் மருத்துவர் போன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது எனவும், மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது. இந்த அறிவிப்பிலிருந்து மருத்துவர்களுக்கு விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் பொதுச் செயலாளர் மருத்துவர் சீனிவாசன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஸ்டிக்கர் பயன்படுத்த இடைக்கால அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கு குறித்து பதில் மனு தாக்கல் செய்தார். இதனை அடுத்து வழக்கின் விசாரணை ஜூலை 2 ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கார்களில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வாறு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட கார்கள் சாலைகளில் இன்னும் பலம் வந்து கொண்டிருப்பதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் பிரதாப், கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் கார்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாகவும், கார்களில் கட்சி கொடி வைத்திருப்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.